வணக்கம் மக்களே, நான் தான் உங்களோட ஷெஃப் சுரேஷ் சின்னசாமி. இன்றைக்கி ஒரு சூப்பர் டாபிக், இங்கே என்னென்னு பார்க்க போகிறீங்களா? என்ன ரொம்ப பாதிச்சது, நேற்று ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருந்தேன், அதை தான் பேசலான்ட்டுன்னு. என்னென்னா, நான் இப்போ நிறைய கன்சல்டன்ட் பண்ணிட்டு வந்தேங்க, அங்கே சென்னையில் நான் பண்ணிட்டு வந்தேன். சின்ன சின்ன ஷாப்பில் நிறைய பண்ணங்க, ஏன்னா இந்த கொரோனா காலத்தில் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ வந்து நிறைய பெரிய ரெஸ்டாரண்ட் பண்ணக்கூடாது, நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணேன். அட்வைஸ்னால் எனக்கு அட்வைஸ்னால் இல்லை, எனக்கு தெரிஞ்சதை சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டுன்னு. நான் அவங்ககிட்ட சொன்ன அதெல்லாம் தேவையில்லைங்க, பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இப்போ பண்ணாதீங்க, சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட் அப்படின்ட்டு. ஸோ அவங்கள சில பேர் கேட்டிருந்தாங்க, ஏன்னா டெய்லியும் மெசேஜ் பண்ணுவாங்க, சார் இது மாதிரி நான் எதுவும் பணம்லாம் வாங்கலைங்க அந்த கன்சல்டண்ட்டுக்கு வந்து. நிறைய நீங்கள் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க என்னோடது, குட்டி குட்டி வீடியோஸ்லாம். அதுக்கெல்லாம் நான் யார்கிட்டையும் நான் எந்த பணமும் வாங்கலை, கன்சல்டன்ட் மட்டும் பண்ணியிருந்தேன், அவங்களுக்கு ஜஸ்ட் சப்போர்ட் ஹெல்ப் மேன் பவர் அதெல்லாம் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்க என்ன வீடியோ கேட்டிருந்தாங்க, சார் இது மாதிரி கொரோனா வந்துருச்சு, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒரு பெரிய பயத்தில் இருந்தாங்க. இன்றைக்கி காலையில் வந்து ஒரு வீடியோ பார்த்தேங்க, என்னோடய நண்பர் ஒருத்தர் வந்து வினோத்னு ஒருத்தர், வினோத் வாசுதேவன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மனுஷன். என்ன பிடிச்சதுன்னா, நான் பார்த்ததுலேயே தி பெஸ்ட், ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஒரு கன்சல்டன்ட் சொல்லலாம். அவர் வந்து ஒரு ஆயிரக்கணக்கான மேலே சென்னையில் வந்து நிறைய கன்சல்டன்ட் பண்ணியிருக்காரு. கன்சல்டன்ட்னா பிஸ்னஸ் க்ரோத்துக்காக பண்ணியிருக்காரு. அவரோட வீடியோஸ் பார்த்தேன், அவரோட வீடியோஸோட லிங்க் வேணால் நான் கீழே கொடுக்குறேன், போய் பாருங்கள். மனுஷன் வந்து உண்மையை மட்டும்தான் பேசுவார், ரொம்ப ரொம்ப ஒரு தரமான ஒரு குவாலிட்டியான பர்சன். அவரோட வீடியோ பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன் ஆச்சு, அதை பார்த்து தான் உங்ககிட்ட நான் சொல்லலான்னு. என்னென்னா, இவங்க எல்லாம் என்கிட்ட கேட்குறாங்க. இப்போது முதல்ல இந்த பிஸ்னஸ் பார்த்தீங்களா, ஜெயிக்கிறது தோக்குறது. என்ன ஜெயிக்கிறதுனா என்ன தோக்குறதுன்னா என்ன சொல்லுங்களேன் பார்க்கலாம். ரெண்டுமே என்ன, ஜெயிக்கிறவங்கன்னா காசு சம்பாரிச்சுட்டா அவங்க ஜெயிக்கிறவங்கன்னு அர்த்தமாயிடுது, காசு சம்பாதிக்க முடியல அப்படின்னா அவங்க தோத்துடுறாங்க, கரெக்டுங்களா? அது கிடையவே கிடையாதுங்க. பிஸ்னஸ்ன்றது நீங்கள் முதல்ல வந்து காசு பணம்லாம் அடுத்ததுங்க. வியாபாரம்ன்றது என்னென்னா, நீங்கள் முதல்ல செய்யுங்க, டெடிக்கேஷனாக என்ன பண்ண போகிறீங்க அதுதாங்க முதல்ல மெயின். எல்லோரும் என்ன நினச்சிக்கிறாங்க, நான் இந்த காசை போட்ட உடனே நான் இந்த வியாபாரத்தை ஆரம்பித்தோடனே நான் பணக்காரன் ஆகிடணும், கோடீஸ்வரன் ஆகிடணும், லட்சாதிபதி. எல்லாருக்கும் பண தேவைகள் இருக்குதாங்க, யாருக்குங்க இங்கே பண தேவைகள் இல்லை. பட்டு வந்து நம்ம பண்ண வேண்டிய வேலைகளை கரெக்டாக செஞ்சோன்னா அது பாட்டில் அந்த பணங்கள் எல்லாமே வந்து நம்மளை சேர்ந்து அடையுங்க. ஆனால் நம்ம அப்படி என்ன பண்ணுறோம், அப்படிலாம் எதுவுமே பண்ணுறது இல்லையே, நம்ம அப்படிலாம் பண்ணுறதே கிடையாது. நம்ம வந்து போட்ட உடனே காசு வேணும், பயம்ங்க, எல்லாருக்கும் ஒரு பயம் தாங்க ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ பாருங்களேன், கொரோனா வந்துருச்சு, அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே நல்லா போயிட்டு இருந்தது, வேறு வழி கிடையாதுங்க. இந்த காலகட்டங்கள் நீங்கள் மட்டும் இல்லை, யூஎஸ்லேருந்து யூகேலேருந்து அத்தினி மனிதர்களும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. யூஎஸில் கூட சாதாரணம் கிடையாதுங்க, இங்கே வந்து பார்சல் டெலிவரி மட்டும்தான். பயம் தாங்க மெயினான காரணம். நான் இந்த 3 மாத காலங்களில் வந்து ஒரு 6-7 ரெஸ்டாரண்ட்டை நான் பார்த்துருக்குறேன், அந்த மக்களை படிச்சிருக்கிறேன். ஆனால் அவங்க எல்லாருமே இந்த யாரெல்லாம் பயப்படுறாங்களோ அவங்களால வேலைகளே செய்ய முடியாது. அதாவது இந்த மனுஷன் வினோத் ஒன்று கரெக்டாக சொல்லியிருந்தார், அதாவது இந்த பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இங்கே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம், நம்ம எங்கே போய் அடைய போகிறோம், கரெக்டுங்களா? இங்கே ஆரம்பித்து நம்ம இங்கே போய் அடைய போகிறோம், அதாவது 1-10 நம்ம போய் அடைய போகிறோம், கரெக்டுங்களா? ஆனால் அந்த 1-10 அடையிறதுக்கு ஃபோக்கஸ் மட்டும்தான் நம்மகிட்ட இருக்கணுமே தவிர, நம்ம அதில் ஒரு பயந்தோன்னு வச்சுக்கோங்களா, அதில் வேலையே நடக்காதுங்க. அதனால தான் சொல்கிறேன், பி பாசிட்டிவ். அண்ட் நீங்கள் எனக்கு கேள்வி கேட்டிருந்தீங்க, ஸோ நாளைக்கு நான் சொல்கிறேன்னா, இந்த வீடியோ வந்து அந்த 3 குட்டி ரெஸ்டாரண்ட் நான் பண்ண பார்த்தீங்களா, அவங்களுக்கான ஒன்றும் 3 பேருமே பயப்படுறாங்க. என்னங்க பண்ணுறது, ஐயோ மாஸ்டர் இருக்க மாட்டாங்களே, இது பண்ண மாட்டாங்களே, அது பண்ண மாட்டாங்களே அப்படின்ட்டு. முதல்ல நீங்கள் உள்ளே இறங்கி வேலை செய்கிறதா இருந்தால் மட்டும்தான் பிஸ்னஸ் செய்யுங்க, இல்லைனா தயவு செஞ்சு வேலைக்கு போயிடுங்க. என்னடா நெகட்டிவாக பேசுகிறேன் நினைக்காதீங்க. பிஸ்னஸ் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப 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 வந்து, அதாவது அதில் வினோத் கரெக்டாக சொல்லியிருந்தாருங்க, வேலை செய்கிறவங்களுக்கும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு என்ன தெரியுங்களா, வேலை செய்கிறவங்க வந்து காலைல வராங்க, நைட்டு போகிறாங்க, இதுதான் அவங்களோட திங்கிங்காக இருக்கும். ஆனால் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அப்படி கிடையாது, உங்களோட தூக்கத்தை கெடுக்கணுங்க, அந்த அது வந்து உங்களோட திருப்பி போடுவங்க வாழ்க்கையில், அதுதான் அது. நான் வந்து சின்ன கையேந்தி போனாக இருந்தாலும் சரி, பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் சரி, நீங்கள் சக்ஸஸ் ஆன பிஸ்னஸ் மேன்லாம் பாருங்கள், A to B ஓனர்லாம் தூங்கி நான் பார்த்ததே இல்லைங்க. அந்த மனுஷன் வந்து ஃபுல் திங்கிங் வந்து அதுலேயே தான் இருக்கும். நிறைய பேர் நான் A to B ஓனர் மட்டும் சொல்ல, தலப்பாக்கிட்டியாக இருக்கட்டும், புகாரி, நிறைய பேர் நான் பார்த்தவங்க எல்லாருமே வந்து அப்படி தாங்க, அப்படி தான் இருக்காங்க. சங்கீதா ஓனர் சுரேஷாக இருக்கட்டும், ஸோ இது மாதிரி எல்லா ஓனர்ஸுங்க, நான் நாட் ஒன்லி அது, நான் சாஃப்ட்வேர்காரங்களாக இருக்கட்டும், நிறைய பேர் இங்கே இருக்கிறவங்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க், டெடிக்கேஷன் பண்ணவங்க மட்டும்தாங்க ஜெயிக்க முடியும். சும்மா போயிட்டு நானும் உக்காந்தேன் வேலை செஞ்சேன்றதெல்லாம் பண்ணவே முடியாது. அதனால் இந்த கொரோனா டைமில் வந்து ஓகே தாங்க, கொரோனா கஷ்டம்தான், யார் இல்லைன்னா கொரோனா எல்லாருக்குமே கஷ்டங்க, எல்லாருமே பிஸ்னஸ் அடி வாங்கியிருக்காங்க. அதனால் தயவு செஞ்சு மக்களே, பணம் சம்பாதிச்சவங்க மட்டும்தான் ஜெயிச்சாங்கன்றது ரொம்ப 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 தப்பான ஒரு இது. எல்லாருமே இங்கே ஜெயிச்சிட்ருக்கோம், ஓடிக்கிட்டு இருக்கோம், வாழ்க்கையில் ஒரு
ஏதாவது ஒரு தேடுதல்களை போயிட்டே தான் இருக்கிறோம். அதனால் வந்து யாருமே இங்கே ஜெயிக்கிறதும் இல்லை தோக்குறதும் கிடையாது. இது ஒரு இது என்ன சொல்கிறது, இந்த லைஃப் வந்து நம்ம பிடிச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க, அதுதாங்க லைஃப். டோன்ட் கிவ் அப்ங்க, எந்த ஒரு விஷயத்துக்கும் முட்டு கொடுக்காதீங்க, உடையாதீங்க. ஓ சுரேஷ் நீ எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு வந்துட்டியா அப்படின்லான்னு சத்தியமா நான் ஜெயிக்கிறது தோக்குறதுன்றதே நம்ம யோசிக்கிறதே இல்லைங்க. இது ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு லைஃப், அதில் நம்ம வந்து அந்த பாதையில் போயிட்டுருக்கோம். ஸோ எல்லாத்தையுமே பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக தான் நடக்கும். ஆனால் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் நெகட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது நெகட்டிவாக தாங்க நடக்கும். நம் வாழ்மானதில் நம்ம என்ன உள்ளே போடுறோமோ அது மட்டும்தாங்க கடைசி வரைக்கும் போயிட்டே இருக்கும். தயவு செஞ்சு சொல்கிறேன், ஆள் மனசில் நீங்கள் என்ன உள்ளே குத்துறீங்க, என்ன விதைக்கிறீங்க, அது மட்டும்தாங்க அறுவடை செய்ய போகிறீங்க. அதனால் பி பாசிட்டிவ், டோன்ட் வரி. லைஃப் வந்து நமக்கு வந்து பியூட்டிஃபுல்லாக தாங்க போகுது. ஆனால் பாசிட்டிவாக இருந்தீங்கன்னா எல்லாருக்குமே பாசிட்டிவாக நடக்கும். என்றைக்கு நீங்கள் நெகட்டிவாக திங்க் பண்ண யோசிக்கிறீங்களோ அது நெகட்டிவாக தான் நடக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஷெஃப் சுரேஷன் சாமி. டேக் கேர், பை பை.